ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று வந்து வில்லியம் பிளேக் எழுதிய த ஃப்ளை அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதோட டைப் வந்து போயம். பப்ளிஷ் ஆனது வந்து 1794ல் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டான்ஸாக இருக்குது. இந்த போயம் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, லைஃப் அண்ட் டெத்தை வந்து கம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஃபைனலாக ஆத்தர் என்ன பண்ணுறாருனா, நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதாவது ஒவ்வொரு மேனும் வந்து எவ்ரிடே வந்து ஒவ்வொரு நாளையுமே வந்து லைக் ஏ ஃப்ளை மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்ன உனக்கு செய்யணும் அப்படின்றது காட் வந்து ஆல்ரெடி தீர்மானம் பண்ணிட்டாரு அப்படின்றத ஆத்தர் சொல்லுவார் லைஃப்பில். ஸோ வாங்க கோயம்புத்தூருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா, அதாவது சம்மர் சீசனில் வெளியே வந்து ஆத்தர் உட்காந்துட்ருக்காரு. அப்படி உட்காந்துட்ருக்கும் போது அவர் என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஈ வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ அதை கையால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எதையும் பற்றி யோசிக்காமல் வந்து அதை அடித்து கொன்னுடுறாரு. ஸோ அவர் மகிழ்ச்சி, அதை அடித்து கொன்னதுனால அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பிறகு அங்கேருந்து என்ன பண்ணுறாருனா, எழுந்து போகிறாரு. அவர் போயிட்டு ஒரு ரொமான்டிக் பாயிண்ட்ன்றதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இயற்கையோடு இணைஞ்சு அந்த சம்மர் சீசனையும் ஈயோட முக்கியத்துவம் பற்றியும் பேசிகிட்ருக்காரு, யோசிக்கிறாரு. ஸோ அந்த சம்மர் பார்த்தீங்கன்னா எதை வெளிப்படுத்துதுன்னா, ரொம்ப ஹாப்பி, நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் செழிப்பை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சம்மர் சீசனில் தான் மழை பெய்யும் இல்லைங்களா, ஸோ அதனால் அதை சொல்கிறாங்க. ஈ கொள்ளினது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சம்மர்ன்றது அதை மென்ஷன் பண்ணுறது. ஈன்றது இதை மென்ஷன் பண்ணுதுன்னா, அதை கொல்லப்பட்டது, அது வந்து அழிவுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாரு ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவில். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டான்ஸா, ஆத்தரை வந்து தன்னை வந்து ஈயுடன் வந்து ஒப்பிடுறாரு. ஸோ அந்த ஈ வந்து கேட்குறாரு என்னென்னா, கற்பனையில் வந்து நீயும் மரணமும் எப்பயுமே வந்து ஒத்து போகிறதே இல்லை. எப்படின்னா மரணன்றது வந்து உனக்கு வராமல் இருக்க போகிறதில்ல, எப்படி வந்துடுது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒருவர் புரிஞ்சுக்கிறதுல அப்படின்றத சொல்கிறாரு. பட்டு ஆனால் இந்த நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது தவறான ஒன்றை ஒப்பிடுறாரு. ஏன்னா ஈயும் அவரும் பார்த்தீங்கன்னா கடவுளால் படைக்கப்பட்டது என்றும், ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம இறந்துருவோங்க அப்படி என்றும் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா சொல்லிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டான்ஸா, இதில் வந்து கடவுள் என்பது ஈக்கு இறகு போல கொடுத்துருக்காரு. ஈக்கு வந்து இறகு போல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கடவுளான அந்த இறகை வந்து அடிக்கும் வரையில் அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பறக்க முடியும். அது எப்போ அடிக்க முடியாமல் போதோ அப்போ அது வந்து என்ன ஆயிரும்னா டெத் ஆயிரும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது பறந்து அவருடைய நடனமாடுது, அதாவது இப்போ ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குடிச்சிட்டு நடனம் ஆடிட்டுருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று பறக்கிறதுன்றது என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னா சுதந்திரமும், அதேமாரி வாழ்க்கையை அனுபவிச்சல்ன்றதுல எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரோட அந்த டான்ஸிங்கு, சாங்கு, ட்ரிங்க்ஸு, ஸோ இதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஈ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டான்ஸா, போயட் சொல்கிறாரு. அதாவது மனிதன் சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனை வந்து பறக்க விடாமல் செய்யுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா, அதுக்கு முன்னாடி அவனோட சிந்தனை என்ன பண்ணுதுன்னா இதை செஞ்சால் அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கு. அவனை அந்த விஷயமே செய்ய விடாமல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதனை பற்றினா புத்திசாலியாகவும் மரணத்திற்கு பயப்படவும் செய்கிறது. அந்த சிந்தனை தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மனிதனை வந்து பயப்பட செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதை பற்றி சிந்திக்கல அப்படின்னா நீ பாட்டுக்கு நீ என்ன பண்ணுவ, சுதந்திரமாக இருப்பீங்க. நீங்கள் எதனா ஒரு சிந்தனை செஞ்சீங்க அப்படின்னா, நாளைக்கு நான் இப்படி செய்யணும், இப்படி வாழணும், நான் இப்படி என் ஃபேமிலிக்காக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிந்தனையானது நமக்குள்ளே அந்த பயத்தை கொண்டு வரும். நம்ம அப்படி எதையும் பற்றி சிந்தனை செய்யலை அப்படின்னா பயமானது அந்த மனிதனுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனிதர்களை பொறுத்த வரையில் இந்த சிந்தனை என்பது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை என்பது என்னென்னா அவங்களோட சிந்தனையை பொறுத்து, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அந்த சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமையாகவும் சுவாசம் போன்றதாக இருக்கும். அந்த சிந்தனை என்பது வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சிந்தனை செய்வதை நிறுத்திவிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி ஆயிடலாம்னா சுதந்திரமாக மாறிடலாம். எனக்கு சுதந்திரம் கிடைக்கல, நான் எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கு அப்படின்றாங்கன்னா, நீங்கள் சிந்தனையை விட்டுட்டு எதை பற்றி திங்க் பண்ணாமல் ஒரு 2 நாள் 1 நாள் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான சுதந்திரம் உங்களையே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை தான் எங்கள் ஆத்தரை சொல்கிறாரு. உங்களுக்கு சுதந்திரன்றது என்னென்னா உங்களுடைய சிந்தனையை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுட்டு வெளியே வந்துடணும். அதை தான் சொல்கிறாரு. அதாவது மனிதன் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் மரணத்தை பற்றி யோசிப்பதை நிறுத்தி விட்டு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரமாக அடுத்தது என்ன நடக்க போதும் அப்படின்றத நினச்சி யோசிக்கிறதை விட்டுட்டு, நீ இருக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரமாக வந்து பறந்துட்டுரு, இந்த ஈ போல் வந்து பறந்துட்டுரு, அது எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, கேர் பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு அது பறந்துட்டுருக்குல்ல, அப்படி மகிழ்ச்சியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் வந்து இங்கேயும் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு த ஃப்ளைன்ற அப்படி இந்த போயமில். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.